हेलो फ्रेंड्स, वेलकम टू नर्मदा तमिल किचन। इनकी वीडियो वह पाती नर्मदा पापावोड बर्थडे सेलिब्रेशन वह पाकपो नईट 12 o'clock वो पापा वो मुड़चा सो अभी पाती गिफ्ट वो अब करेक्टा वोल नमक वो वह स्टेज भयंकर मल वो उल वह रोम ना वह केटा सो पाती रे विधान उल अब केट बलून डेकरेशन एलेंटर मुना அவளுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது இந்த கலெக்ஷன் எல்லாம். ஸோ பர்த்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்து கொடுத்தாச்சு. ஒரு சிம்பிளான வந்து பர்த்டே டெக்கரேஷன் தான், ரொம்ப பெருசாக எதுவுமே எனக்கு பண்ண கிடையாது. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ரெண்டு பக்கமும் வந்துட்டு நமக்கு வால் ஸ்டிக்கர் தான், ஸோ ஃப்ளவர் இருக்கிற மாதிரியான ஒரு வால் ஸ்டிக்கரு. அதுக்கு நடுவில் வந்துட்டு இது அப்படியே செட் ஆயிடுச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் வந்து ஒட்டி ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ ரொம்ப வந்து கிராண்டாக வந்துட்டு இந்த தடவை பண்ணல. ஸோ புயல் வேறையா, அதனால் வெளியும் வந்து போகவே முடியல. ஸோ வீட்டில் இருக்கிற ஆல்ரெடி இருந்த டெக்கரேஷன் வச்சே வந்து மேனேஜ் பண்ணியாச்சு. பலூன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அடுத்தது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து ப்ரிப்பர் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு இப்படி ப்ரிப்பர் பண்ணி வச்சா தான் வந்துட்டு எனக்கு பர்த்டே எனக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டேன். வடை மாவு, தோசை மாவு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே வந்து அரைச்சி நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்ச வடை, இட்லி, அதுக்கப்புறம் சாம்பார் தான் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்தது அவளுக்கு கேசரி ரொம்ப வந்து பிடிக்கும். கேசரியும் வந்துட்டு அவளுக்கு பிங்க் கலர் ஸ்வீட் அதுவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ பன்னீர் ஸ்வீட்டும் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு அவளுக்கு கொடுத்தது. அடுத்தது லன்ச் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய வேலைகள் இருந்தங்காட்டி நான் வந்து நிறையா வந்து எங்களை வந்து ஷூட் பண்ணிக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. உன்னது கிரேவிக்காக இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெண்டு பேரையும் வச்சுட்டு பண்ணுறது எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக தான் இருந்தது. ஒன்ஸ் வந்து பாப்பா தூங்கிட்டுருக்கும் போது எல்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ சிக்கனெல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துட்டாரு ஹஸ்பண்ட். ஸோ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிரியாணிக்கு தனியாக, கிரேவிக்கு தனியாக ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பிரியாணி இதுக்கு தம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பிரியாணி ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கிரேவியும் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து லஞ்சுக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருந்தது. ஸோ பிரியாணி ரெசிபி எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஃப்யூச்சரில் வந்து ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருந்தது பிரியாணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி, தயிர் பச்சடி. ஸோ இதுதான் வந்துட்டு நான் வந்து செஞ்ச லஞ்ச் மெனு. நெக்ஸ்ட்டு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கேக் நானே வந்து பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ஏன்னா புயல் வேறு வந்தது. அதுக்கப்புறம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இப்போ குக்கிங் வீடியோஸ் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேக்கில் வந்துட்டு நான் வந்து க்ரீம் வந்து தடவி வந்து அவ்வளோவா கேக் நான் வந்து பண்ணது கிடையாது. நார்மல் கேக் வந்து பண்ணுவேன், ஸ்பாஞ்ச் கேக்கெல்லாம் வந்து பண்ணுவேன், பட் க்ரீம் தடவி பண்ணதே கிடையாது. ஸோ இந்த தடவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அந்த நாள் பவர் ஷட் டவுன் வேறு. ஸோ எப்போ யூபிஎஸ் வச்சு தான் நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். இந்த ஆல்ரெடி வந்து பீட் பண்ணி வச்சிட்டேன் இந்த க்ரீமை. இருந்தாலுமே வந்து ஒரு தடவை வந்து க்ரீமை வந்து பீட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் வேறு போயிட்டு 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 வந்துகிட்டே இருந்தது. ஸோ சும்மா எடுத்து நான் வீடியோ கூட ஷூட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே தான் இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரப்போதேன்னு தெரில அவுட்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ரொம்பவே சூப்பராக டெலிஷியஸான ஒரு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நர்மதா பாப்பா பர்த்டேக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஒரு அழகான கேக் நான் செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மைல்டான ஒரு ப்ளூ அண்ட் பிங்க் இருக்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷனில் ஹாப்பி பர்த்டே நம்பர்தான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த கேக் அவளுக்கும் வந்து பிடிச்சது. ஸோ நானும் கேஷிகா பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ செல்ஃபியில் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது பாப்பாவோட 4th பர்த்டே. ஸோ இப்போ வந்து பர்த்டேயில் அவள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம். அவளோட ட்ரெஸ்ஸுக்கும் அந்த கேக்குக்கும் பக்காவாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருந்தான். ஸோ அதை என்னால் ஷூட் பண்ண முடியல. இப்போ ஒரு குள்ளா வந்து போட்டிருக்கா, அது அவனோட தம்பி வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவள் கேக் கட் பண்ண போகிறாள். அவளுக்கு கேக் பார்த்தோன்னே ரொம்ப சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது.
ஸோ அவங்க அப்பா வந்துட்டு மெழுகுவத்தி வந்து வச்சுருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து கேக் தான் கட் பண்ண போகிறான். அவளுக்கு ரொம்ப வந்துட்டு டெம்ப்டிங்காக இருக்குது எப்படி இருக்க போகுதுன்னு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி கேக் வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க அப்பா வந்து ஹெல்ப் பண்ணி கட் பண்ணுறாங்க. அவள் வந்துட்டு கேக்கை பார்த்த ஆர்வத்தில் அதை ஊத கூட மறந்துட்டா. ஸோ அவளோட 4th பர்த்டே. ஸோ அவங்க அப்பா வந்து கேக் கூட்ட போகிறாரு. ஸோ அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவள் என்ன பண்ணா அப்படிங்கிறது நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த பர்த்டே பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிளாக்ஸ் வந்து வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.